ரொம்ப டயர்டாக வர்றதுக்கு அதனால் பேச முடில, கான்ட்ரவர்சி எதுவும் பேச முடில. அப்புறம் திரும்பி திரும்பி நான் வந்து இந்த பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்கிறத வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அவனும் எப்பயாவது மிஷ்கினை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, விஷால் என்ன பண்ணுறான், நான் துரோகத்தை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன துரோகம்னு தெரில, அது என்னத்தை பண்ணுன்னு எனக்கு தெரில. அவன் அப்படி இல்லை, அவன் ரொம்ப எனக்கு இதயத்துக்கு நெருக்கமானவன். சண்டை போட்டுக்கிட்டோம். சண்டை எப்படி, சண்டை போடாமல் எப்படிங்க வாழ்க்க முடியும்? அது மாதிரி ஒரு நல்ல நட்பு அது. ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நேச்சோம், திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டோம். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் நீ மிஸ் பண்ண மாட்டான்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி அவனுக்கு. எனக்கு கொஞ்சம் ஈகோ நிறைய இருக்கு, ஆனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துலான்னு நான் கேட்குறேன். அது வந்து ஒரு கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. அது வந்து எல்லாருமே அதை வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு ட்ரோப் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐ திங்க் ஹி இஸ் நாட் லைக் தட், ஹி இஸ் அ வெரி ஸ்வீட் மேன். விஷால் இஸ் அ வெரி ஸ்வீட் பாய். அவன் என் கூட ஒர்க் பண்ணாட்டினாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் அவன் படங்கள் வின் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக உடனே டமால் எழுதிடுவாங்க, விஷாலுக்கு அதை ஐஸ் வைக்கிறேன்னு. விஷால் இனிமேல் சத்தியமாக படமே பண்ண மாட்டேன், அதெல்லாம் போய் நிட்டு கெஞ்சிறது இந்த மயிரெலாம் பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரா, த டைம் விச் வி போத் ஒர்க் டுகெதர் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, வெரி லவ்வபிள், இஸ் அ குட் ஹியூமன் பீங். அதனால சொல்லாதீங்க, இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். அந்த ஃபீல்லாம் தெரியுது, என்னோட ப்ரொடியூசர் பேசும்போதே தெரியுது. எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா படத்துக்கும் நீ கம்பேர் பண்றியா? எப்படி இந்த தாடி என்ன பண்றது, நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? உன் தாடிடா, அது நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? தாடின்னு சொல்லி கீழே குஞ்சா பின்னால் ஒரு குடிமை வர இருக்கு. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நன்றி இந்த படத்துக்கு. அதாவது எனக்கு சாய் அப்படின்ற ஒருத்தர் புதுசாக பழக்கமானார் சோனியிலேருந்து, அவரை என்னை கூப்பிட்டாரு, சார் நீங்கள் வரணும் அப்படின்னு. நான் எந்த படம் இருந்தாலும், என் வேலையை எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த படத்துக்கு மிக ஏதாவது வந்துடுறேன். அதாவது ஏதோ ஒரு முகத்தை காட்டும் போது அந்த படம் வந்து எப்படியோ சேருது அப்படின்றது. இந்த படத்துக்காக இந்த மாலையில் இத்தனை மணிக்கு எல்லாரும் வந்ததுக்கு நான் எல்லாருமே நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்களை எல்லாம் வாழ்த்துறேன், நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி விக்னேஷ், இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நிறையா வரணும், வின் பண்ணணும். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது. நன்றி.